நீ டிக்கெட்டை பறக்க விட்டுறாது, அப்புறம் நம்மளை டிக்கெட் இல்லாமல் பறக்க விட்டுருவாங்க. ஃபோன் எடு. உன் ஃபோன் எடு. என் ஃபோன் என் ஃபோனில் தான்டா அவன் வீடியோ எடுக்கிறான். இந்த பூ இந்த வீடியோ எடுக்கிறான் பாரு, இவன் சமாதிலேயே போட்டு கலர் இல்லை வீ எத்துன்னு போயிட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ஸ்பாட்டுக்கு போகிறோம். நான் ஸ்பாட்டர் அது தொட்டப்பேட்டா, அதுக்கப்புறம் ரோஸ் கார்டன் ஒன்று, அதுக்கப்புறம் பொட்டானிக்கல் கார்டன் ஒன்று, வேறு என்ன கார்டன் இருக்கோ நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வழி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க. எப்படின்னா இங்கேருந்து கவர்மெண்ட் பஸ் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சீசனில் ஒரு சிஸ்டம் ஒன்று அலோகேட் பண்ணியிருக்கு. என்ன சிஸ்டம் அப்படின்னா 100 ரூபா டிக்கெட்டு, அந்த 100 ரூபா டிக்கெட்டை கவர்மெண்ட் பஸ்ஸில் அந்த டிக்கெட் கொடுத்து நம்ம வாங்கிட்டோம்னா எங்கே வேணால் போகலாம் ஒரு நாளைக்கு. இப்போ இங்கேருந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பஸ் ஸ்டாப் கிட்டே இருக்கோம் ஊட்டின்னு வச்சுங்க, இங்கேருந்து நம்ம தொட்டப்பேட்டா போனோம்னா தொட்டப்பேட்டை போகலாம், தொட்டப்பேட்டிலேருந்து ரோஸ் கார்டனு, ரோஸ் கார்டன்லேருந்து பொட்டானிக்கல் கார்டனு. ஒரு நாளைக்கு வந்து நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்துக்கு மட்டும்தான் போகணும், திருப்பி அந்த இடத்துக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. 100 ரூபா டிக்கெட் அது, இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்மளும் போகிறது. வாங்க பார்ப்போம். ஃபோன் எடு. உன் ஃபோன் எடு. என் ஃபோனில் தான்டா அவன் வீடியோ எடுக்கிறான். அவனாவது வீடியோ எடுக்கிறான் வாய்த்தம் சொல்கிறானா பற்றி, இல்லை அவன் ஃபோனில் வீடியோ எடுக்கிறேன் நான் அப்படின்ட்டு சொல்ல மாட்டான். கேமராவில் மூஞ்சி தெரியலனாலும் சொல்ல மாட்டான். அவன் அவனுக்கு தேவை குர்த்தாச்சு இப்படியே வச்சுக்கின்னு வருவான். ஊட்டி பார்க் அண்ட் ரைடு ஃபார் அடல்ட்ஸ்க்கு வந்து 100 ருபீஸு, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 ருபீஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நியர் அபவுட் 40 வெஹிக்கிள்ஸ், 30 to 40 vehicles ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும், சர்க்யூட் வண்டி போயிட்டே இருக்கும். சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பஸ்ஸில் மட்டும் இந்த டிக்கெட்டை பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணிட்டா 1-day pass, இது வந்து 1-day pass. இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் போய்க்கலாம். உங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் போட்டால் போட் ஹவுஸ் போகணுன்னா இதை தண்டர் வேர்ல்டு ஸ்கிப் பண்ணி போட் ஹவுஸ் பார்த்துக்கலாம். இங்கேயும் இதே மாதிரி எங்கே ஸ்டாஃப்ஸாக அங்கேயும் இருப்பாங்க. அந்த ஸ்டாஃப்ஸை வச்சு நீங்கள் மறு இந்தளவு போய் உள்ள போல சுற்றி பார்த்து திரும்ப அதே ஸ்டாப்பிங் வந்து ஏறிக்கலாம். ஏது அடுத்த டெஸ்டினேஷன் போய்க்கலாம். பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டு தொட்டப்பட்டா பீக்கு, ரோஸ் கார்டன் இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு. 20 vehicles ரவுண்டிங்காக வந்துருக்கு அப் டு 7:30 to 8:30. எல்லா பாயிண்ட்ஸ்லையும் வந்து எங்கள் ஸ்டாஃப்ஸ் அங்கங்கே இருப்பாங்க, டிஎன்எஸ்சி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ண போய் 1-day pass நீங்கள் இதை வச்சுட்டு 100% டூர் ஃபுல்லாக லோக்கல் ஊட்டி ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். மொத்தம் 3 டிக்கெட் எடுத்திருக்கோம். ஊட்டி டு சர்க்யூட் பஸ் இந்த பஸ் பேர் லோக்கல். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 100 ருபீஸு, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 50 ருபீஸ் வாங்குறாங்க. நான் டிரான்ஸ்போர்ட்டபிள், நான் ரீஃபண்டபிள். இது வந்து எப்படின்னா டிரான்ஸ்போர்ட் அந்தந்த ஊருக்கு தான் போவோம் அப்படின்லாம் கிடையாது. இது வந்து இந்த சுற்றி பார்க்கறதுக்காக லோக்கல்னால நம்ம கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த பஸ்ஸஸ்ஸு. அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 8 ஸ்டேஜ் வந்துடுது, ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேட் இன்றைக்கி வந்து 14 டிக் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜஸ், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, தண்டர் வேர்ல்டு, போட் ஹவுஸு, பொட்டானிக்கல் கார்டனு, டீ பார்க்கு, அதுக்கப்புறம் தொட்டப்பேட்டா, டீ மியூசியம்மு, ரோஸ் கார்டன் ஜென்ஷன். மொத்தம் பார்த்திங்கன்னா இது ஒரு 8 ஸ்டாப் நிற்கும். 8 இடத்த நம்ம சுற்றி பார்க்கலாம் இந்த பஸ்ஸில் போனால். இப்போ எப்படி சொல்கிறதுனா பட்ஜெட் இருக்கிறவங்க நம்ம ஃபேமிலியாக வரோம், அங்கங்கே நம்ம சுற்ற வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல்ஸ் ஒன்று புக் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை நம்ம இது மாதிரி பசங்க தனித்தனியாக வந்தால் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ரொம்ப நல்ல சிஸ்டம் தான் இந்த பஸ்ஸு. இது என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு, டிக்கெட்டை பறக்க விட்டுறாது, அப்புறம் நம்மளை டிக்கெட் இல்லாமல் பறக்க விட்டுருவாங்க. வந்து எந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக போகிறோம், என்ன பார்க்குறோமோ அதை சுற்றி பார்க்குறோம், வரோம். மெயின் நான் திருப்பியும் சொல்கிறது தான், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோமோ அவ்வளோ சேவ்ஸ் வந்து நம்ம வேறு ஏதாவது என்ஜாய்மெண்ட் ஃபண்டில் நம்ம போட்டுக்கலாம், சரியா? இது வந்து பாதி பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷன்ஸை, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. அதுக்குன்னு வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு போனால் டிக்கெட் டிஸ்கவுண்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது கவர்மெண்ட் பஸ்ஸு, அதுக்கப்புறம் நம்மளை சம்பவம் பண்ணிவிடுவாங்க. செஞ்சிருவாங்க, அது ரெண்டும் ஒரே மீன் தான். இந்த பூ இந்த வீடியோ எடுக்கிறான் பாரு, சமாதிலேயே போட்டு கலர் இல்லை எத்துன்னு போயிட்டு. இந்த பயகரோட என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ? 30 ருபீஸ் அடல்ட்டு, சில்ட்ரன்ஸ் 10 ருபீஸு. இதெல்லாம் நான் ஃபஸ்ட்டில் சொல்லியிருக்கணும். சொன்ன வீட்டில் ஒன்று ஃபுட்டேஜ்